தலைவா நல்லா கேட்டுக்கோ. நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நடத்த என்ன சொல்கிறேன்னா, எஃப் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தியா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எஃப் ஒன் ஃபுட்டிங்னு. அந்த ஃபுட்டிங் சைஸ் வந்து பார்த்தோன்னா 1750 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அதோடய திக்னஸ் வந்து பார்த்தோன்னா 400 சொல்லி கொடுத்துருக்கு. நான் இதுக்கு தான் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது வந்து எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஒய் 10 அதாவது 10 mm டயமீட்டரு 200 mm ஸ்பேசிங்கில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ராஃப்ட்டை வந்து நீ டாப்லேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோ, இது வந்து கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. இப்போ நான் வந்து ராடை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது வந்து 1750, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1750, இந்த பக்கம் கவர் பிளாக் வந்து இப்படி இருக்கும். இந்த கவர் பிளாக் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 50 mm அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. இந்த 50 mm வந்து இந்த இடத்துல கவர் பிளாக் வைக்கிறோம். அப்போ இந்த பக்கம் ஒரு 50 mm வைக்கிறோம் கவர் பிளாக்கு. ஸோ அப்போ கவர் பிளாக் வந்து அப்போ இந்த ராடு வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே தான் வர மாதிரி வரும் இந்த ராடு. ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளே வராது, கவர் பிளாக் தட்டிடும். அதேமாதிரி இந்த இடத்துலையும் தட்டிடும். ஸோ அப்போ இதில் ஒரு 50 இதில் ஒரு 50 கழிச்சு அப்படின்னா உனக்கு வந்து என்ன ராடு வரும்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.650 இப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. 1.650 இப்போ இந்த இடத்துல வளைச்சி விட்ருப்பாங்க பார்த்தியா, இந்த இடத்துல ஒரு எல் மாதிரி போட்டு விட்ருப்பாங்க பார்த்தியா, அந்த எல் மாதிரி போட்டு விட்ருக்கிறது வந்துட்டு இந்த பக்கம் ஒரு எல் வருதுல, இந்த எல் வளைச்சிருக்கிறது வந்து எவ்வளோனா 400 mm கொடுத்துருக்கான். அதே கவர் பிளாக்கு இங்கேயும் வரும், இங்கேயும் மேலேயும் கழிச்சிட்டேன்னா அப்போ 300 வரும். சரியா, 300னா 0.3, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 0.3, அப்போ இது ஃபுல்லாக டோட்டலாக கூட்டு. அப்போ 300 எவ்வளோனா 600, 1.65 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா அப்போ டோட்டலாக உனக்கு வந்து எவ்வளோ வரும், 400, 200, டோட்டலாக ஒரு ராடோட லென்த் வந்து பார்த்தோன்னா 2250 மீட்டர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ ஒரு ராடோட இது வந்து 2250 அப்படிங்கிறது உனக்கு கிடச்சிச்சு. அப்போ இதே மாதிரி உனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா ஒய் 10 at 200 ஸ்பேசிங் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ இதுலேருந்து 200 ஸ்பேசிங்கில் வந்து போனது. இப்போ 200 ஸ்பேசிங்கில் இப்போ 1750 இருக்குது. 1750 வந்து 200 நீ வகுத்த அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னி உனக்கு எவ்வளோ வரும்னா 8 வரும். 8 வருதுன்னா 8+1 சொல்லி எடுத்துக்கணும். அதாவது இந்த இடத்துல நீ போட்டு போகிற உனக்கு கரெக்டாக வரும். 1750 divided by நீ வந்து 8 சொல்லி போட்டான்னு வச்சுக்கோங்க, இது 200 சொல்லி போட்டான்னு வச்சுக்கோங்க, உனக்கு கரெக்டாக வரும் ஒரு 8 வரும். அப்போ இந்த பக்கம் ஒரு சைடில் 8 அப்படின்னா அதே மாதிரி இந்த சைடு 8 வரும். அப்போ கீழே இதில் மட்டுமே 8 அதே மாதிரி மேலே உப்பர் மேலே டாப் மேட் இருக்கல, டாப் மேட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா அது ஒரு 8 வரும். அப்போ கீழே வந்து இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் 8, 16 எத்தனை ராட்னா டோட்டலாக உனக்கு வந்து 32 வரும். 32 இன்ட்டு ஒரு ராடோட லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராடோட லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 2.250 இன்ட்டு. இப்போ அது வந்து 10 mm ராடு, 10 mm ராடு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வெயிட் இருக்குது, அதோட வெயிட் வந்து எவ்வளோனா 0.62 போட்டு நீ மல்டிப்ளை பண்ணோன்னா இதுதான் உனக்கு வரக்கூடிய வேல்யூ.